ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இயர் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஆல் வார் அப்படிங்கிற ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வாட்டி வந்து 50% பார்த்தோம் நம்ம அந்த ஸ்டோரி ப்ராக்ரஸ். ஸோ இப்போ அதை தான் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அந்த முஸ்பெல்ஹேம் வந்திருக்கோம் ஹீட்டான சிட்டிக்கு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க பீட்டர்ன்ற ஸ்பைடர்மேன், ஏ பிக் காய், நீ என்ன இந்த சர்ட்டர் அடிக்கத்தீங்களை கேட்குறியா அப்படிங்க கேட்சப் ஆன் தி சர்ட்டர் ஃபெல்லாம். சர்ட்டர் அப்படின்றவன் வந்து ஃபயர் ஜெயண்டோடைய கிங்கு. அவன் தான் வந்து இந்த ஒரு அவன் கையில் ஒரு ஸ்வாட் வேறு இருக்குது. ஓ, பெரிய ஆள், அவன் கையில் ஸ்வாட் வேறு இருக்குதா, அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே. அப்படி இல்லை, எங்கள் அப்பா ஓடின் மட்டும்தான் வந்து அவனை ஒரு முறை டிஃபீட் பண்ணியிருக்கிறாரு. இந்த சர்ட்டுன்றவன் ராக்னோராக்காக வாழ்கிறவன். ராக்னோராக்கா அப்படின்னா என்னது, எல்லாத்துடைய முடிவு அதுதான். நம்ம கண்டிப்பாக என்ஷூர் சர்ட்டர் ரிமைன்ஸ் இங்கே ட்ராப், இங்கே அவன் ட்ராப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் பெர்ஹாப்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை அங்கேயே அடக்கி வச்சாலும் அடக்கி வைக்கணும் அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும்ன்றான். ஸோ நம்ம உலகம் அழியணும் அப்படிங்கிற அழியுன்ற சந்தேக சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பாக வேறு வழியே இல்லை, அவனை நம்ம வந்து இங்கேயே போட்டு தள்ளி தான் ஆகணும் அப்படின்னு உள்ளவரின் சொல்கிறாப்புல. வி டோன்ட் வாண்ட் த வேர்ல்ட் டு எண்ட், வி ஹவ் நோ அதர் சாய்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த குளிர் பிரதேசத்துக்கு போனோமா, அங்கே ஒருத்தனை அடித்தோம். இப்போ வந்து நம்ம ஹீட்டான அந்த பிரதேசத்துக்கு வரோம். ஸோ முஸ்பெல்ஹேம்க்கு வந்துட்டு ஸோ இங்கே வந்து சர்ட்டர் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேப்டன் மார்வல் தான் வச்சு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வருது பார்த்தீங்களா, ஒன்று மாதிரி ஒன்று அது கொஞ்சம் கஷ்டம் அது. அதாவது அதில் மாட்டிச்சுன்னு சொன்னாக்கா நம்ம அப்படியே மண்டை கலவன மாதிரி அப்படியே உட்காந்துருவோம் அப்படியே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கேப்டன் மார்வல் தான் எடுத்து அடிச்சு நிற்கிறோம். ஸோ போர் தள்ளிகிட்டே இருக்கோம். ஓகே, டமால் டிமில் அடி பொழந்து கட்டுறா, எல்லாம் பைண்ட் பண்ணி அடிக்கிறேன். ஆக்சுவலி எங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருதா திருப்பியும், ஆக்சுவலி இல்லை படாமல் போன பாருங்கள் எப்படி அடிக்கிறானுங்க பாருங்கள், எவ்வளோ வெளுத்து குத்துட்டானுங்க. ஏடா இப்படி குறைக்கிறீங்களே, ஆக்சுவலி இவளுக்கு வந்து ஹீலிங்கே கிடையாது. ஹீலிங் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, இந்த யூனிஃபார்ம் நான் வச்சதே கிடையாது. இதில் மட்டும் தான் விளாண்டுருக்கேன் இந்த யூனிஃபார்ம் வச்சு, மற்றபடி நான் விளாண்டதே கிடையாது. இது என்கிட்ட இந்த கேரக்டர் இருக்குது, கேப்டன் மார்வல் இருக்குது. எங்கே பாருங்கள் நான் அடிக்கிறது போய் போலந்து கட்டவள. ஓ, அதுங்க ஜந்துக்களோ, ஆம்பளை பொம்பளை கிடையாது அதுங்க. ஓகே, திரும்பவும் அது மாதிரி வந்திருக்கு. ஓ, வெளில வந்தாச்சு அங்கேருந்து. ஓகே, ஸோ அது வந்து அந்த பக்கம் போகக்கூடாது, அங்கேயே நின்றுட்டுருந்தா அங்கேயே ஒன்று வந்துடும் அது. ஸோ அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஓகே, நம்ம போட்டு தள்ளியாச்சு. ஸோ அங்கே ஒன்று நிற்குது பார்த்தீங்களா மூளையில், அதுதான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், யூ வில் என்னமோ சொன்னிச்சு அது மறன்ட்டு. ஓகே ஓகே, ஸோ திரும்பவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஆ, ஃபுல் ஹெல்த் பார்க்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கவலை இல்லை எதுவுமே இப்போதைக்கு, போனது கட்டிட்டு போய்கிட்டே இருக்கோம். நம்ம இன்னும் பவரை போடு, போட்டாச்சு பவரை. அதான் ஃபிஃப்த் எபிலிட்டி, கொஞ்சம் வால்னரபிலிட்டி இன்வால்னபிலிட்டி இருக்கும் அதில். ஓகே, ஸோ அந்த பவர் போட்டு அடித்தா இன்னும் நல்லாவே செமையாக அடி விழும். ஸோ இதை தான் இருந்து, டோன்ட் கம் க்ளோஸ் ஆகி மண்டை கிட்ட வந்தால் செத்துச்சு பார்த்திங்களா, அது பண்ணி குட்டி மாதிரி இருந்துது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுங்களை அடிய வேண்டிய வேலை தான் இருக்குது. ஸோ இவன் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நம்ம உள்வரின் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தெளியலாமான்னு பார்க்குறேன் நான். ஓகே, உள்வரின் வச்சு போட்டு தெளியலாம், டக்கு 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 டக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது டீமன் ஹாஸ் பீன் டிஃபீட்டட். ஓ, அது டீமன், அது பேர் நான் பண்ணிக்கிட்டேன் நினச்சேன் நான். சரி, அதை ஒன்று விடுங்க, அதை போட்டு தெளியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பாஸ் ஃபைட்டுக்கு தான் போகிறோம் நம்ம இப்போது. ஸோ அதுதான் இந்த சர்ட்டர், லோகி சர்ட்டர். இருங்கப்பா ஒரு நிமிஷம்ங்க. ஏய், நீ திரும்பவும் லேட்டாக வந்திருக்கண்ணா. இல்லை, அந்த நோன் ஸ்டோனை நீ என்ன பண்ண, அதை பவர்ஸை வச்சு நம்ம வந்து இந்த உலகத்தையும் அழிக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு கிடையாது அது, நண்பர்களே தயாராகுங்க. இதுதான் உன்னை போடுற நேரம், ஹார்ட் ஹெட்டு கூலிங் டவுன். ஓகே, சர்ட்டரை வந்து பிறந்து கட்ட போகிறோம். அப்போ நம்ம உள்வரின் வச்சுருக்கோம் நம்ம இப்போதைக்கு. சுற்றி 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 வந்துட்டுருக்கேன். எங்கன்னா வரீங்க, இதில் பட்டாலே அடி வாங்குது அவன், கொடு கோடுகிறான் பார்த்தீங்களா ஒரு மாதிரி, அதில் பட்டால கூட அடி வாங்குறேன் நம்ம. ஓகே, ஃபோர் அண்ட் ஃபைவ் போட்டாச்சு, கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் போர்த்தல் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஹீலிங் எபிலிட்டி இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ கேப்டன் மார்வல் வச்சு இப்போ வந்து போர்த்தலும். ஸோ ஃபிஃப்டிபிலிட்டி போட்டாச்சு கண்டினியூஸாக, ஃபோர் அண்ட் த்ரீ, மேபி ஒன்னா. ஓகே, டூ போட்டு ஒன்று போடலாம். ஓகே, கிட்டத்தட்ட வந்து முடிச்சிடலாம், பாதி முடிச்சுட்டாக. ஆ மை காட், இந்த இது வந்தாலே பெரிய பிரச்சனை. ஓ மை காட், நோ 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 நோ, போயிட்டா செத்துட்டாலே. ஸ்பைடி ஸ்பைடி எனக்கு தெரிஞ்சு அடிக்கவே இல்லை, அவன் சும்மா தான் இருக்கான். உள்வரின் வச்சு விளாடுவேன், இல்லாட்டி மார்வல் வச்சு விளாடு, கேப்டன் மார்வல் வச்சு விடுவேன். ஏய், கீழே வந்துச்சுல அந்த கத்தி இப்போ.
ஓகே பார்த்தீங்களா, மேலே ஒரு பார் இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கு ஹெல்த் பார், ஸோ அதை தான் படிச்சிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இப்போ ஸ்பைடி வச்சு அடிச்சிருக்கோம். ஸோ ஸ்பைடி வந்து ரொம்ப வீக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. அங்கே பாருங்கள், அங்கே போய்ட்டு எங்கே சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். ஏய் உள்வரினே வரட்டும், அதுக்கு உள்வரின் நல்லா ஹீலிங் இருக்குது. ஓகே 4 and 5 போட்டாச்சு. ஓகே கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு, முக்காவாசி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கணும் உள்வரினா, ஏன்னா அவனை வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம். கேப்டன் மார்வல் செத்துட்டா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாட்ணும். சர்டர் பிகம் ஸ்ட்ராங்கர் ஆஃப்டர் டச்சிங் த ஃபயர் ஏரியா. சரி போய் தோலை. ஆ என்னடா நடந்து வரும்போது, ஓ மை காட் நோ, உள்வரின் போர் தள்ளுறான் அவனை. என்னாச்சு, அடிச்சனா இல்லையா? ஓ மை காட், ஸ்டில் இது இன்னும் போகலை. நான் அது செத்துருவேன் நினச்சேன், அந்த கால்வாசி போயும் நினச்சேன் ஒரே இதுலேயே, பட் என்ன பண்ணுறது. ஸோ ஓகே ஐ திங்க் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கோவை போட்டு விட்டாச்சு, அவனை வந்து அடித்தான். ஸோ ரெண்டு பேரும் அடித்து காலி பண்ணிச்சு சர்ட்டரை. ஓகே லோக்கி கொடுத்துருக்காங்க. நோ நாட் லைக் திஸ், இந்த மாதிரி கிடையாது தம்பி. உனக்கு அண்ணன் இன்னொரு தடவை ஃபெயிலியர் வந்திருக்குப்பா, இன்னொரு தடவை தோற்றுருக்க. இனிமேல் யாருடைய மனுஷங்களோட மண்டி எனக்கு கண்ட்ரோல் பண்ண போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னது மனுஷங்களோட மைண்டா, நீ என்ன பெனாத்திட்டு இருக்க? உன் பிளானை பற்றி எல்லாத்தையும் வந்து எனக்கு சொல்லிட்டாங்க. யார் தெரியுமா சொன்னா? யார்? அமோரா. அவ எங்கே போயிட்டாவ? வேர் இஸ் ஷி கான், எங்கே போயிட்டாவ? நான் நினைக்கிறேன் அவன் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அந்த கல் தூக்கிட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அந்த நான் ஸ்டானை தூக்கிட்டு ஓடிட்டுருக்குப்பான்னு நினைக்கிறேன். அட முட்டாளுங்களா, அந்த என்சான்ட்ரஸ் தான்டா எனக்கு இந்த பிளானே ரெடி பண்ணி கொடுத்தது. போதும் உன் பொய்களை நிறுத்து. நீ என்ன நிஜமாக நினைக்கிறியா, நான் வந்து இந்த நான்ஸ்டோன்லாம் எடுத்து மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு? எங்களுக்கு அதை விட ஒரு பெரிய டார்கெட் இருக்குது, பவர்ஃபுல்லான டார்கெட் இருக்குது. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. ஏய் பொய்யனே, நீ உண்மையை சொல்லு, இல்லாட்டி அவ்வளோதான் உனக்கு. தம்பிகளை சண்டை போட்டுட்ருக்காதீங்க, நம்மளுக்கு வேறு நேரம் இல்லை, நம்ம அவளை தொடர்ந்து போகலாம். அவள் எங்கே போனாலும் சரி, அவள் என்ன பிளான் பண்ணாலும் சரி, அந்த கல் அவள் யூஸ் பண்ண விடக்கூடாது. அப்போ உடனே நம்ம வந்து பைஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம உடனே பிட்கார்டுக்கு போயிடலாம். எல்லாம் தயாராகுங்க, கடைசி பேட்டில் காத்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில் அவர். அந்த இதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், அதனால் அந்த ஒரு கிளிப்பிங் எடுத்து போட்டேன் நான். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைனல் பேட்டில் மெஜஸ்டிக் த்ரெட்டு. ஸோ அதுக்கு தான் போகிறோம். மெஜஸ்டிக் த்ரெட்டு தானே அது, கரெக்டு. மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ என்ன ஆபத்துன்னு பார்ப்போம். ஸோ பூமிக்கு வந்துடுவோம் நம்ம இப்போது. ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு வீட் நான் இந்த பூமி இது திஸ் ரியல்ம் ஸ்மெல்ஸ் ஆஃபுல், ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம எங்கே இருக்குன்னு தெரியலையே. கண்ணா நம்ம இப்போ வந்து பூமிக்கு வந்துட்டோம், ஆனால் அந்த வென்சான்ட்ரஸ் எங்கேன்னு தெரியலையே. எங்கே போனாலும் சரி, நம்ம உடனே அவளை கண்டுபிடிச்சாகணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம. ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைமீர் ஃபஸ்ட்டு இந்த பனி அரக்கான சண்டை படம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்திருக்கான் இங்கே. அவன் அவனுடைய கும்பலை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஸோ இதையும் இப்போ குழந்தை கட்ட போகிறோம். ஐ திங்க் இப்போ கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எகிரி குதிக்கிறதெல்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், போர்த்தலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு பார்க்கலாம். ஓகே எப்பயுமே நம்ம வந்து உள்வரியன்தான் கரெக்டாக இருப்பான் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு, ஒட்டு மொத்தமாக செடிக்கிறதுக்கு. இன்னுமா குதிச்சு நிற்கிறான் அவன், இல்லை ஏதோ தூக்கி அடிச்சு நிற்கிறான். ஓகே மாற்றி மாற்றி அடிச்சிருவோம் டக்கு டக்குன்னு. சைனா வந்து எப்பயுமே 5th ability தான் போடுவோம் நம்ம கேப்டன் மார்வலுக்கு. ஸோ அப்போ போட்டு முடிச்சுட்டு 2 அடி அடிச்சுட்டு அப்புறம் ஓரம் வச்சுட்டு அந்த அனதர் பர்சன் அப்படி டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சுடுவோம். ஐயோ மாட்டிக்கிட்டாலே. ஓகே வெளில வந்தாச்சு, ஐ திங்க் ஃபினிஷ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் இவ்வளே. ஐ திங்க் ஸோ. ஏய் சாப்பிடா இன்னோ. ஓகே செத்துடான். ஐய் என்னடா செத்த பிறகு என்ன இப்படி கொடுக்குறீங்க சே. ஓகே நம்மளுக்கு வந்து கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம் நம்ம இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு யார் சந்திக்கணும் தெரியல, திடீர்னு பார்த்தா பூமியில் வந்து அந்த பனி அறக்கன்றாங்க. ஐயோ இங்கே பாருங்கள் சர்ட்டர் வந்துட்டான் பூமிக்குள்ளே. அடக்கடவுளே, சர்ட்டர் இஸ் பீயிங் ஃபயர் முஸ்பெல் ஹெம் பி கேர்ஃபுல் நாட் டு ஸ்டே இன் த ஃபயர் ஏரியா டூ லாங். ஓகே ஆமாம் அந்த மாதிரி இருந்தால் அந்த அம்புக்குறி வந்துடும் இந்த பக்கம் போ, அந்த பக்கம் மூட்டு வந்து வந்துடும். கிட்டத்தட்ட முடிச்சாச்சு, வேகமாக முடிச்சாச்சு. ஸோ உள்வரின் எடுத்துக்கலாம் டக்குன்னு முடிக்கிறதுக்கு. அப்படியே எங்கப்பா என்னென்ன சரணு ஊஞ்சிச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம இருக்கிற சொச்சகாரங்களெலாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ காலி பண்ணிட்ட பிறகு தான் நம்மளுக்கு கேட் ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. அது 6th ability வந்து, சாரி 5th ability வந்து அது லோட் அவுட் ரொம்ப லேரம் பார்த்து கூல்டவுன் சிட்யூவேஷன். ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும் அது. பட் எனிவே இந்த ஸ்டோரி முடிங்கிறதுனால தனியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும் அதெல்லாம்.
ஸோ இருக்கிறவங்கள மட்டும் போட்டு தட்டால் நம்மளை கேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ வேறு யாரை வச்சு அடிக்கிறது? கேப்டன் மார்வல் வச்சு அடித்து பார்ப்போம். ஷார்ட்டில் போயிடணும். சரி, இப்போ தான் ஃபிஃப்த்தி பில்டி போட்டோன்னு வச்சிங்களேன், அது பாட்டு 30 செகண்டுக்கு வந்து கோல்டு வந்துருக்கும். அப்போ மூஞ்சிலே குதிச்சு பார்த்தீங்களா? ஓகே, கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு ஃபைனல் ரவுண்டு திங்க். ஸோ ஃபைனல் ரவுண்ட்லேயே ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறோம் நம்ம இப்போது. ஓகே, திரும்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பூமியிலேயே. ஸோ அது என்ன இடம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இங்கே தோர் வந்தாச்சு, ஸ்பைடி, வில்வரியன் அண்ட் கேரம் எல்லாம் வந்துட்டாங்க. என்சான்ட்ரஸ் இங்கே பக்கத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் அவளை டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியுது, சி ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியுது. ஓ, டேஸ்ட் தான் இருந்தது. அமூரா, எல்லாமே முடிஞ்சிருச்சு தோர். என் பிளான் ஏற்கனவே மோஷனில் இருக்குது. எந்த மோஷனாக இருந்தாலுமே ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்தா ஸ்டாப் ஆகும். எந்த ஃபோர்ஸும் பூமியில் இல்லை. இதை வந்து கம்பேர் பண்ணதுக்கு எப்படி டைமிங்னு ரம்மிங்காக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஓடிட்ஸ் பியர்டு ஓடினத்தின் வட்டாங்க. ஹூ டேர் சேலஞ்ச் த மைட் ஆஃப் ஓடின், ஆல் ஃபாதர் ஆஃப் ஆஸ்கார்டு. ஃபாதர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? இந்த பாவப்பட்ட பூமி அழிவு கால நேரம் வந்துருச்சு, மகனே ஓர நெல்லு நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு அப்பா காரு. ஸோ அப்பா காரு சஸ் புள்ளக்காரு. ஐ திங்க் நம்ம மூணு பேர் தான். ஆமா, ஓகே, அவன் ஓடியன்ட்டான் அடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம மூணு பேர் தான் இருக்கோம். தோர் நம்ம சொல்லலை. ஸோ சும்மா வந்து சி தோர் வந்து சும்மா ஸ்டோரி லீட் பண்ணி தான் இருக்காப்ல. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே சாகடிக்காமல் போ ட்ரை பண்ணுவோம். ஸோ இவன்ட்டு என்ன ஸ்பெஷல்னாக்கா ரெண்டு தீர்த்து வந்துடுவான். இவன் குளிரும் கொடுப்பான், வெயில் அந்த இது ஹீட்டு அதுவும் கொண்டு வருவான் அவன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த எபிலிட்டிஸ் மட்டும் போட்டே முடிச்சிடலாம். இதை ஓரின் பிரிங்ஸ் த ஃபயர் ஆஃப் மஸ்பல் ஹேம். ஓகே, தெரிஞ்சு ஸ்பைடி ஒர்க்கே பண்ணல. ஸ்பைடி வச்சு கொஞ்சம் அடிக்கலாமா? ஆனால் அவன் போகவும் மாட்டேங்குது, அவன் அடிச்சு அடித்தாக்கா. பட் ஸ்டோரி படி நினைக்கிறேன் இது பாருங்க, எந்த சுற்று சுற்றுறாங்க, அவன் எங்கே இருக்கானே தெரியல பாருங்க. கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. அதுவும் மேலே ஒரு பார் வந்தது அவனாக்கா. இந்த பார் அப்படியே வந்து ஸ்டன் ஆயிடுது. ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அது என்னன்னு தெரில. பட் எனவே அதையும் அப்படி போட்டுலாம் எப்படியாவது வேறு ஆளை தான் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச இவன் அடித்து அடித்து பார்ப்போம் குறையதான்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்து விளையாடவே இல்லை. ஓரியன் பிரிங்ஸ் த பவர் ஆஃப் ஜோட் அண்ட் ஹைமன் முஸ்பெல். ரெண்டுத்தையும் கொண்டு வர அவர். இதே வேலைப்பா இந்த பையனுக்கு. ஓகே, வேற ஆளை வச்சு அடித்து பார்ப்போம் இப்போ நம்ம. ஆக்சுவலி ஏன் இப்போ ஸ்லோவாக போகுது? ஒரு மாதிரி ஸ்லோவாக போன மாதிரி பார்த்தீங்களா? இப்போ சச்சக் 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 அடிக்கிறது போல சச்சக் 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 அடிச்சுதா? அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உள்வரி வந்து அந்த பனியில் கால வச்சுட்டான், அதனால் அவனுக்கு வந்து அட்டாக் ஸ்பீட் எல்லாமே ஸ்லோ ஆகிட்டுருக்கு. அதுதான் ஒரு முறை பனியில் கால வச்சுட்டு கேப்டன் மார்வல் வச்சு அடித்த மாதிரி அப்படியே பொறுமையாக அடிக்காமோ டிவியன் அடிச்சுட்டு இருந்தேன். செம காமெடியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸ்லோவாக போகிற பார்த்தீங்களா? இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ சம்திங் லைக் தென் இங்கே இங்கே ஸ்லோவாக வராங்க. இது வேறு பாருங்க, அவன் வந்து கோடு போகிற டைமில் அதில் நீங்கள் இருந்தீங்க சொன்னாக்கா உங்களுக்கு எந்த எபிலிட்டியுமே ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி வேறு அவனுக்கு பவர் இருக்குது. இவனை மட்டும் எப்படியே போட்டு தட்டுன்னு வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும். ஐயோ, இது நேரம் அது கேன்சல் பண்ண மாட்டேன்னா. ஓகே, ஃபினிஷ்டு. ஐ திங்க் யா ஃபினிஷ்டு ஃபைனலி. வில்வரின் மிஸ் தான். ஓகே, முடிஞ்சிருத்து கரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டே டவுன், அப்படியே கீழே படுத்துக்கலை. சாரி, நாங்கள் லேட்டாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நடந்துச்சு? ஹேன் மேடம், சீன்ஸ் யூ டோன்ட் நீட் அவர் ஹெல்ப். உங்களுக்கு எங்கள் உதவி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது நான் என்ன நினச்சேன்னாக்கா, ஒரு சின்ன பேக்கப் இருந்தால் நல்லாயிருக்கும். தப்பு இல்லை அதுவும். ஆ, பை த போன்ஸ் ஆஃப் போர், இங்கே என்ன நடந்துச்சு? ஃபாதர், நீங்கள் சுயநலம் வந்துட்டீங்க. அம்மாவோட அனௌன்ஸ் நான் யூஸ் பண்ணி உங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த உலகத்தை அழிக்க பார்த்துருக்கா. அட புறம்புக்கு நாய், இந்த பூமி இன்னும் இருக்கா? இங்கே சம ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் ஸ்டாக் இண்டஸ்ட்ரியால் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். ரொம்ப நன்றிகள் மனிதர்களே, உங்களோட உதவியில்னாக்கா நான் இந்த உலகத்தை அழிச்சிருக்கேன் கூட. எதுவாக எந்த டைமாக இருந்தாலும் இந்த உலகத்தை பாதுகாக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். நீ திரும்பவும் உன்னுடைய ஒர்த்தினஸ் அப்ரூவ் பண்ணிட்டேன்னு இந்த மகனே. ரொம்ப நன்றி தந்தையே, தகப்பா. ரொம்ப நன்றி தகப்பா. இது நல்ல டப்பிங். ஓகே, ஸ்டோரி கம்ப்ளீட், ரிவார்டு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இன்னொரு ஒரு டயலாக் வரும், அதையும் காமிச்சிடணும் உங்களுக்கு. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ குட் நாட் கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி. ஆல்தோ உங்களில் நீங்கள் இல்லைனா என்னால் இதை முடிச்சிருக்க முடியாது. அப்படின்னாக்கா எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹேமர் கொடுத்து அனுப்ப போகிறீங்களா? தம்பி,
ஜஸ்ட் வின்னை மட்டும் எடுத்துக்கப்பா, இதுவே போதும். உன மாதிரி ஹீரோக்கள் வர்றது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, லெட்ஸ் ஹோப் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வேர்ல்டு எண்டிங் எந்த ஒரு ஆபத்தும் இனிமேல் வராதுன்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு அயன் மேன். ஸோ இதுதான் ரிவார்டு. ஸோ ரிவார்டு அக்வைர் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிக் ஐஎஸ்ஓ 8 வந்திருக்கு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கேம் பிளே. பபாய்.